வெற்றி செல்வன்கிற ஒரு படம், டைரக்டர் ருத்ரனால இது படமாக்கப்பட்டுச்சு. இந்த படத்தோட ஆடியோ லான்ச்ல அந்த டைரக்டர் இந்த மாதிரி மனநல காப்பகத்தை நான் எங்கேயுமே பார்த்தது இல்லை அப்படின்றத பதிவிஞ்சிருக்காரு. ஏன் அப்படி பதிவிட்டு இருக்காரு அப்படின்னா, சென்னை கீழ்ப்பாக்கத்துல 3000 பேஷண்ட் இருந்தாலும் 500 மேற்பட்டவங்க கிட்டத்தட்ட குணமாகி தான் இருக்காங்க. ஆனால் குணமாகியும் யார் அவங்கள கூப்பிட்டு போக யாருமே இல்லாதனால அங்கேயே அவங்களோட சுய வேலையை பார்த்துக்கிட்டு அங்கேயே இருக்கிறாங்க. அவங்களுக்கு குணமாகியிருந்தாலும் அவங்களுக்கு கை காலில் சங்கிலியில் போட்டு கட்டப்பட்டு தான் அவங்க இப்போ வரைக்கும் இருக்காங்க. அவங்க அங்கே இருக்கிற கார்டன் ஒர்க், சமையல் ஒர்க்கை பார்த்துக்கிட்டு நோயாளிகளோட நோயாளிகளாகவே அலையிறாங்க. இந்த படத்தில் ஒரு சில சீன் இந்த இடத்துல வேணும்னு அதை படமாக்கப்பட்டுச்சு. அங்கே இருக்க பேஷண்ட் ஒருத்தவர் டைரக்டர்கிட்ட ஏதோ ஒன்று வாங்கித்தர சொல்லி கேட்டிருக்காங்க. டைரக்டரும் அதை வாங்கி கொடுத்துருக்காரு. ஆனால் அங்கே இருக்கிற வார்டன் அந்த டைரக்டர் முன்னாடியே அந்த பேஷண்ட்டை அடித்து ரத்தம் வர அளவுக்கு சாகடிச்சிருக்காங்க. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அந்த ஹாஸ்பிட்டலில் கேமரா கிடையாது, மீடியா ப்ரெஸ்ன்னு யாருமே உள்ளே போக முடியாது. அங்கே என்ன நடக்குதுன்னு இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியாது.